என்ஃபீல்டு நார்மலாக இந்த பைக்குலாம் எதுவும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸாக இருக்காது. என்ஃபீல்டும் ஹீட் ஆகும், இதுவும் ஹீட் ஆகும். இல்லைன்னா என்ஃபீல்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பச்சு வாழ்வதாக இருக்கும், அதிகமாக தாங்கும். அவ்வளோதான். ஆனால் வைப்ரேஷன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு என்ஃபீல்டு உங்களால் அவ்வளோலாம் போட முடியாது. கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை இப்போ, கண்டிப்பாக ஹிமாலயங்கள்லாம் வைப்ரேஷன். சிபிஆர் இதெல்லாமே வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஆர்என் 5 வெர்ஷன் 3 அதெல்லாம் வந்து லாங் ரைட் சூட்டபிளா நடக்கிறது. நீங்க பைக் ஸ்டூடண்ட் பண்ணனும் சார், காசு இல்ல, காசு இல்ல பண்றேன். அத உண்மை. 3 இயர்ஸ் ஆகுது, 3 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. அடுத்த பைக் ப்ரோ, நெக்ஸ்ட் பைக் ப்ரோ, 650 ப்ரோ, நிஞ்சா 650. ஏத்து கூட உட்கார்ந்து ரொம்ப நாளா சொல்லுங்க. டைகர் பார்த்துட்டு இருந்தேன், அது பார்த்துட்டு எல்லாமே நம்ம பார்க்கறது கூட சரி, வாங்குவோம் வாங்குவோம் அப்படின்னு. கூலண்ட் ஆயில் கொடுக்குறாங்க, அதுதான் நான் அதை வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், அது கூடிய சீக்கிரம் வந்து எதனா ஒன்று கிரியேட் பண்ணுறேன், எதனா ஒரு வெப்சைட் மாதிரி. அதில் வந்து கொஸ்டின்ஸ் மாதிரி வச்சு அதில் யாரும் கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு இது இருக்கோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ணிக்குவோம். ட்ரை பண்ணுறாங்க ரீல்ஸ் நம்ம ரிவர் பண்ணுற மாதிரி தான். கௌதம் பண்ணுற மாதிரி, ஆமாம் ஆக்சுவலாக அவர் கையில் விட்டா அவர் சுத்தம் பண்ணுவார். அதெல்லாம் நம்ம கௌதம் அலரி கூட்டம். ஆமாம், அவர் ஒரு செலக்டர் டீம். ஏன்னா ஹைலி ரிஸ்கி, நம்ம வந்து என்ன வந்து தெரியும், மோஸ்ட்லி எல்லாருமே இது சொல்கிறது இதுதான், என்ன வந்து தெரியும். நீங்கள் பார்க்குறீங்க, வீடியோவில் பார்க்குறீங்க, அதனால் வந்து என்ன எப்படி ஓட்டுவேன் அது வந்து எல்லாருமே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அப்படிங்கும் போது என்னால் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. இவர் இந்த டைமில் இப்படி தான் ஓட்டுவார், யாரா வந்து இன்னொரு மிஸ் பேசுறாங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இல்லை சப்போஸ் டீம் ரைடர்ஸ்க்குள்ளேயே வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, லாங் ரைடு போகும்போது என்னன்னா ரேஸ் ட்ராக்ல ஓட்டுற மாதிரி தப்பு. ரேஸ் ட்ராக் வேற, நம்ம லாங் ட்ரைவ் ஹைவேல ஓட்டுறது. ஆமாம், நம்ம லாங் ட்ரைவ் ஒரு ஸ்பீடு ஓடி காலை ஹைவே சென்ஸ் வரும். அப்படி புடிச்சீங்கன்னா நீங்க திடீர்னு ஏதோ கிராஸ் ஆயிச்சனா நீங்க கட்டாப் போக முடியாது. லாங் ரைடுக்கு ஸ்பீடுலாம் எதுவுமே இல்லை, ஓட்டுற ரைடரை பொறுத்து. நான் வந்து 125 ஓட்டுவேன்னு வச்சு, 100 to 125 ஒரு நல்ல ஒரு ஹைவேல. இதுவே ஒரு மோசமான ரோடு வந்ததுன்னா ஒரு 50-60 அப்படிதான் ஓட்ட முடியும். இப்போ இதுவே வேற ஒருத்தர் ஓட்டுறாங்க, அவர் வந்து ஸ்லோ ரைடராக இருக்கும்போது அவர் நார்மலாக ஒரு சூப்பரான ஹைவேலையும் ஒரு 80-70 தான் ஓட்டுவார். ஸோ வந்து அது ரைடர்ஸ் பொறுத்து, அவங்க மென்டாலிட்டியை பொறுத்து. இல்லை 90-100 ரெக்கமெண்ட் நார்மல் வெளியே ஏத்துறதுக்காக ஒரு சிஸ்டம் மாதிரி. மற்றபடி வந்து நார்மலாக இந்த ஏர் கூல்டு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி கம்ப்ரஸ்ட் இன்ஜின் இருக்குது. அது வந்து அந்த ஏருடைய அவுட் இது வந்து கண்டிப்பாக.
தெரியாம கேமரா மறந்துக்கிட்டு சீக்கிரமா மீட்டப் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடியலாம். ரியலி வந்து நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவ்வளவு பேர் வருவோம். எல்லாருமே மறக்காம வந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்கிக்கோங்க போகும்போது. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போவோம். ஏன்னா பெங்களூர் மீட்டப்லயே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சு யாருமே சாப்பிடாம போயிட்டாங்க. அடுத்த மீட்டப் அடுத்த மீட்டப் பாப்போம். அடுத்த கன்னியாகுமரி நாங்க வச்சா நல்லா இருக்கும். Knows, yeah, everybody knows. And I can feel your body shaking every single touch. And that's just how it goes.